நாட்டுப் சாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் அனல் காற்று வீசும் என அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வரவேண்டாம். 111 டிகிரி பாரன்ஹீட் வெயில் தாண்டும், அனல் காற்று வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வாகன ஓட்டிகளின் நலனை கருதி சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளை வெயிலிலிருந்து பாதுகாக்கும் வகையில் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக சோதனை முறையில் சென்னையில் பிரதான சிக்னல்களில் பசுமை நிழற் பந்தல் அமைக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாகனங்களின் வாகன புகை சோதனை சான்றிதழுக்கு வீடியோ போட்டோ இனிமேல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த புதிய நடைமுறை வரும் 6 தேதி முதல் அறிமுகம் செய்யப்படுகிறது. கோவை ஆலந்துறை அருகே நாதேகவுண்டன் புதூர் ஸ்ரீமன் தர்மராஜா அருள்பீடம் அன்னதான மடாலயத்தில் கொங்கு காசி அஷ்டபைரவர் கோவிலில் முதல் தேய்பிறை அஷ்டமி பூஜையும் குரு பெயர்ச்சி யாகமும் வெப்பம் தணிந்து பூமி குளிர்ச்சி அடைய சிறப்பு பிரார்த்தனையும் நேற்று நடந்தது. மழை பொழிய வேண்டி 11 புனித தீர்த்த கலசங்கள் வைத்து கழுத்தளவு தண்ணீரில் அமர்ந்து சிவாச்சாரியார்கள் சிறப்பு வருண ஜெபம் மேற்கொண்டனர். எப்போதும் இல்லாத அளவிற்கு கடும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் அடைந்து மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக கோவையில் சாரமேட்டில் தமுமுக இஸ்லாமிய பேரவை சார்பில் மழை பொழிய சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு முதன்மை செயலாளர் முனைவர் செந்தில்குமார் ஈயாப்பா அவர்கள் நேற்று 2/5/2024 குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் அகரம் சேரி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வேரா சுப்புலட்சுமி ஈயாப்பா அவர்கள், ஊரக வளர்ச்சி முகாமை கூடுதல் இயக்குநர் திருமதி கே சுமதி, உலக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குநர் திருமதி க ஆர்த்தி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் திரு நித்யானந்தம், உதவி இயக்குநர் ஊராட்சிகள் செல்வி உமா உட்பட பலர் உடனிருந்தனர். மே 3 உலக பத்திரிகை சுதந்திர தினம். பத்திரிகை சுதந்திரம் என்பது மனித உரிமைகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1993 ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி ஆண்டுதோறும் மே 3 பத்திரிகை சுதந்திர நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனித உரிமைகள் சாசனம் பகுதி 19 இடம்பெற்றுள்ள பேச்சுரிமைக்கான சுதந்திரத்தை உலக நாடுகளின் அரசுகளுக்கு நினைவூட்டும் ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அடிப்படை உரிமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பத்திரிகை சுதந்திரம் இருக்க வேண்டும் என யுனெஸ்கோ கூறுகிறது. மேலும் பத்திரிகையையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் கூறுகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.